முத்தமிழறிஞர் கலைஞரின் 101வது பிறந்த நாளை ஒட்டி கோவை நாடாபாத்தில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முத்தமிழர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜா மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டி ஆர் பி ராஜா, முதலமைச்சர் தமிழகத்திற்கே 3 ஆண்டுகளில் மகத்தான சாதனைகள், மகத்தான நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொடுத்து வருகிறார் என்றும், மகத்தான வெற்றியை நாளை 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்லும் என்றும், இதனை மக்கள் கொடுப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நாளை மகத்தான ஒரு வெற்றியை 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்லும் என்ற அந்த ஒரு அற்புதமான வெற்றியை மக்கள் கொடுப்பார்கள். அதுதான் தமிழகத் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா அருகில் உள்ள மகாலிங்கம் கோவில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் திறந்து பூஜைகள் அபிஷேகம் கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு நடத்தப்பட்டு வருகிறது. இக்கோவிலை கோடமல கிராமத்தை சேர்ந்த படுகரின மக்கள் 200 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றனர். இக்கோயிலின் கருவறை உள்ளே உள்ள லிங்கத்தை இதுவரை யாரும் புகைப்படம் எடுக்க அனுமதித்ததில்லை. நாளை மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் குன்னூர் சிம்ஸ் பூங்கா அருகிலுள்ள மகாலிங்கம் கோயிலில் மக்களோடு மக்களாக நின்று சுவாமி தரிசனம் செய்து அங்கு தேநீர் அறிந்து சிறிது நேரம் அமர்ந்து பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பழனி அருகே அரசு பேருந்து முன்சக்கரம் கழன்று கழிவுநீர் செல்லும் கால்வாயில் விழுந்த நிலையில் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பயணிகள் காயமின்றி தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை வேப்பன் வலசிற்கு செல்லும் நகர பேருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு வேப்பன் வலசு அருகே சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் முன் இடதுபுற சக்கரம் கழன்று கழிவுநீர் செல்லும் கால்வாயில் விழுந்தது. இதனால் பேருந்து பயணிகள் கூச்சலிட்டு அலறினர். ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் உயிர் தப்பினர். பழனி அருகே பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன்சக்கரம் கழன்றதில் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து பேருந்துகளும் ஆய்வு செய்யப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள ஐயங்கொள்ளி அரசு மருத்துவமனை சாலையில் விழா வந்த காட்டு யானைகளால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கூடலூர் ஐயன்கொள்ளி அரசு மருத்துவமனை சாலையில் 2 காட்டு யானைகள் சாலையின் குறுக்கே நின்றதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் வனத்துறையினர் பகல் மற்றும் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.